Hi friends, வணக்கம் and welcome back to our channel கவியுர்னா. இன்னைக்கு கவியுர்னால கேக் ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சுட்டு, இந்த கேக் தான் எல்லா கேக்குக்குமே பேஸ். அதுக்கு மேலே நான் சாக்லேட் கனாச்சி ஊற்றி இந்த மாதிரி பர்த்டே கேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக இந்த கேக் சொல்லியிருக்கேன். பிளெண்டர் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. வெறும் மிக்சர் ஜாரை வச்சும் விஸ்க் வச்சும் நம்ம இந்த கேக்கை ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி கேக் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னொரு தடவை செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த சாக்லேட் கனாச்சி ஊற்றாமல் வெறும் ஸ்பாஞ்ச் கேக்காக சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். இந்த கேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். டம்ளரில் மெஷர் பண்ணுறதாக இருந்தால் 2 டம்ளர் பால், 2 டம்ளர் மைதா, 1 டம்ளர் சர்க்கரை, அதாவது 1/2 கப் சர்க்கரை. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் ஆயில், அதாவது 1/2 கப் ஆயில். அப்புறம் 1 லெமன்லேருந்து எடுத்த ஜூஸ் வேணும், ஏன்னா நம்ம வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து குக்கரை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிடலாம். குக்கரில் 1 லேயர் மணல் போட்டுக்கோங்க. மணலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டை நான் இந்த மாதிரி அப்சைட் டவுனாக போடுறேன். போட்டுட்டு குக்கரோட மூடியில் கேஸ்கெட் போட்டுக்கோங்க. விசில் இல்லாமல் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 10 மினிட்ஸ் இது ப்ரீஹீட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் லெமன் இருக்குல்ல, அதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிட்டோம்னா, ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் என்னென்னா பட்டர் மில்க். லைட்டாக திரண்ட மாதிரி இருக்கும். இது வந்து நான் 2-3 தடவை காய வச்ச பால், அதனால மேலே வந்து ஆடப்படைஞ்சிருக்குது, அதனால அந்த எல்லோயிஷ் கலரில் இருக்குது. ஓகே, இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 கப் ஆயில், அதை வந்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் எண்ணெய். நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருமே டீ குடிக்க யூஸ் பண்ணுற டம்ளர் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க இதை. 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பவுடர் சுகர் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் மில்க், அதையும் எடுத்து அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி பல்ஸ் மோடில் வச்சு 1-2 மினிட்ஸ் அடிச்சு எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே கன்சிஸ்டன்சி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டம்ளர் மைதாவை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா சலித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம அடித்தது இந்த மாதிரி ஆகியிருக்கு. எவ்வளோ கெட்டியாக வரும்னு பாருங்கள். இப்போ ஊற்றும் போது தெரியும் நல்லா தட தடான்னு வரணும். அப்படி வர வரைக்கும் நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் வச்சு அடிச்சுட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா க்ரீமியாக இருக்கணும் இதுவே. நெக்ஸ்ட் இது கூட நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சைட்லேயே மிக்ஸ் பண்ணணும், ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மிக்ஸ் பண்ணணும், நம்ம கேக் வந்து ஸ்பாஞ்சியாக இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளார சண்டைக்கு வரார் ஒரு ஆள். இந்த சேனலோட ஹீரோ வந்து இப்போ இதை செஞ்சிட்ருக்காரு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட க்ரீஸ் பேன் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி ஆயில் வச்சு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடலாம். க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே 1-2 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் ஃபுல்லாக அந்த இதில் படுற மாதிரி செஞ்சிடலாம். பட்டர் பேப்பர் போடணுன்ற அவசியம் கிடையாது, இந்த மாதிரி பண்ணாலே கரெக்டாக வரும். நம்மளோட பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள் எப்படி ரிப்பன் மாதிரி ஃபோல்டாகி வருதுல, இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் அந்த டின்ல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 2-3 தடவை டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு இப்போ இதை கொண்டு போய் கேர்ஃபுல்லாக நம்மளோட குக்கருக்குள்ளே வச்சிடலாம். சைடில் ஃபுல்லாக சூடாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க, கையில் பட்டுறாமல். உள்ளார வச்சாச்சு. சைட்ஸை அந்த
கேக் டின் வந்து தொட கூடாது அந்த மாதிரி வைக்கணும் வச்சிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சிம்மர்ல வச்சிருங்க ஓகே சிம்மர்ல வச்சு ஒரு 20 मिनिट्स இருக்கட்டும் 20 मिनिट्स கழிச்சு 20 मिनिट्स வரைக்கும் ஓபனே பண்ணாதீங்க 20 मिनिट्स கழிச்சு ஒரே ஒரு தடவை ஓபன் பண்ணி பாருங்க பாருங்க நம்ம கேக் எவ்வளவு ரெடி ஆயிடுச்சு எனக்கு 30 मिनिट्स ஆச்சு சைட்ஸ் எல்லாம் தானாவே பிரிஞ்சு வந்துருச்சு கேக் டின்ல இருந்து இப்போ இத வந்து தட்டில மாத்திக்கலாம் இந்த கேக் இப்படியே நார்மலா சாப்பிடும்போது ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி சூப்பர் சாஃப்ட்டா இருக்கும் நான் இந்த கேக் செஞ்சது செஞ்சிட்டு ஆறட்டும் சொல்லி வச்சிட்டு போனதுக்குள்ளே இந்த கேக் காலி ஆயிடுச்சு அதனால திரும்ப வேற கேக் செஞ்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கேக் தான் ஃபர்ஸ்ட் செஞ்ச கேக் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு இந்த கேக் சாஃப்ட்டா நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் கெனாச்சி செய்யறதுக்கு மில்க் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் சக்கரை ஒரு 2 ஸ்பூன் பால் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மைதா வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொக்கோ பவுடர் மைதாக்கு பதிலாக நீங்க வந்து கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம் எந்த மாவு வேணும் அரிசி மாவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அது கூட நெக்ஸ்ட் இந்த மைதா மாவு எடுத்து அந்த பாலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போறோம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம் இந்த கூட கொஞ்சோண்டு நம்ம கொக்கோ பவுடரும் சேர்த்துக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலை வந்து நல்லா காய வச்சிருங்க அடுப்பில் வச்சு ஒரு அரை டம்ளர் பால் இருக்கும் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல பேஸ்ட் அந்த மில்க் வந்து பாயில் ஆகும் போது நம்ம ஊற்றணும் அது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இந்த மிக்சர் இந்த டோட மிக்சர் சேர்த்துருக்கோம்ல சேர்த்த உடனே இதை வந்து கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த கொக்கோ பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன் அப்படி உங்ககிட்ட இந்த கொக்கோ பவுடர் இந்த பால் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மெல்ட் பண்ணி அப்படியே ஊற்றிடலாம் டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணணும் இது கூடவே நான் சுகரும் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி இதை நல்லா கிண்டிட்டே இருந்தீங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் பாருங்க திக்கா வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் இன்னும் கொஞ்சம் திக்காக விடல நம்ம பாருங்க நல்லா பாயில் ஆகுது இது இப்போ இவ்வளோ கொஞ்சம் கெட்டியா இருக்கு இதை ஆற வச்சிட்டோம்னா இன்னும் நல்லா எவ்வளோ கெட்டியா வந்துருச்சுன்னு பாருங்க இந்த மாதிரி ஸ்மூத்தா கெட்டியா வந்துடும் பாருங்க நெக்ஸ்ட் செகண்ட் டைம் செஞ்ச கேக் இது இப்போ அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல கெனாச்சி அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு ஒரே ஒரு தடவை நான் அடிச்சுக்கிட்டேன் பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் லிக்விடியா அது வந்து அப்படியே நம்ம கேக் மேலே ஊற்றிட்டு அந்த பிளேட்டை மட்டும் இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா போதும் அது ஃபுல்லாக பரவிடும் இப்போ ஸ்பூன் வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம செய்கிற நேரம் கொஞ்ச நேரம் தான் பட் அது வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் கேக்னா அவன் அவன் இருந்தால் தான் செய்ய முடியும் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் இந்த கேக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம சேனலில் ஆல்ரெடி 2-3 கேக் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஹனி கேக் ரெசிபியும் இருக்குது ஹனி கேக்லாம் நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதையும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் சாப்டு நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் அதை அப்படியே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன் கேக்கை இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஃபுல்லாக நான் ஒரு சர்க்கிள் மாதிரி கேக்கில் கொடுத்துட்றேன் நட்ஸ் வச்சு நீங்கள் வந்து எது வச்சு வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம்
நெக்ஸ்ட் வந்து நான் அந்த போர்பன் பிஸ்கெட்டோட க்ரீம் இருக்கும் தெரியுமா, போர்பன் பிஸ்கெட் வந்து காலி அடிச்சு ஒரே ஒரு க்ரீம் தான் இருந்தது, ஒரே ஒரு பிஸ்கெட் தான் இருந்தது, அதை வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறையா க்ரீம் பிஸ்கெட் இருந்துச்சுன்னா அதே மாதிரி கூட அந்த ஃப்ளார் செஞ்சு இது ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி வைக்கலாம். சும்மா ஒரு ஐடியா உங்களுக்காக கொடுக்குறேன். அந்த பாருங்கள், போர்பன் பிஸ்கெட்லேருந்து எடுத்த க்ரீம் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கிறேன். ஓகே, ஒரே ஒரு க்ரீம், ஒரே ஒரு பிஸ்கெட்லேருந்து எடுத்த க்ரீம் தான். இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ளாட் ஆக்கிட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள். அவ்வளோதான், பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை செஞ்சு கட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப கையில் போட்டு பிசைஞ்சிட்டே இருந்தோன்னா வராது. இது நான் ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டேன், அதனால் வரல. அப்படி வரல அப்படின்னா கொஞ்சமாக கீ இருக்குல்ல, அதை வந்து கையில் லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ இதை வந்து நான் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி கொண்டு போய் கேக்கில் வச்சிடுறேன். உங்ககிட்ட நிறையா க்ரீம் பிஸ்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நிறையா சேர்த்து செஞ்சு ஒரு பெரிய ஃப்ளாராக ஒன்றும் ஒன்று நம்ம சென்ட்ரில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் கேக்கு. அதில் வந்து குட்டியோண்டு லீஃபும் வச்சுருக்கேன். இதே மாதிரி கேக் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வீடியோ குக்கியில் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் கொடுக்கணும். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள், கட் பண்ணும்போது அப்படியே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டெலிஷியஸான சாஃப்டான கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன தான் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட பர்த்டேக்கு வெளியில் நம்ம கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணுறோம், இதை விட நம்ம வீட்டிலே நம்மளே கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணும் போது அதோடய ஹாப்பினஸ் சூப்பராக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் எப்பயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸாக ஈஸியான சிம்பிளான ரெசிபீஸ் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். பை, சி யூ ஆல், டேக் கேர்.